கமல்ஹாசன் திரும்பவும் வைகோ. ஸ்டாலின் போட்ட பிரம்மாண்ட பிளான். லோக்சபா தேர்தலில் அவருக்கு சீட்டாம். இந்திய கூட்டணி கட்சி ஆலோசனை சமீபத்தில் முடிந்த நிலையில் திமுக அளவிலான தமிழ்நாடு கூட்டணி ஆலோசனை விரைவில் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நாடு முழுக்க லோக்சபா தேர்தலுக்காக பாஜக தீவிரமாக தயாராகி வருகிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், திமுக ஆகியவை சேர்ந்து பிரம்மாண்டமாக இந்தியா என்ற கூட்டணி தேசிய அளவில் உருவாகி உள்ளது. இந்த கூட்டணிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. கிட்டத்தட்ட 26 கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்று உள்ளது. லோக்சபா தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதற்காக 28 எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணி உருவாக்கியுள்ளது. இந்த கூட்டணியில் 3வது கூட்டம் சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடந்தது. இதில் ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெற்ற ஆட்ரிக் சாதனை படைத்து 3வது முறையாக மத்தியில் ஆட்சி பிடிக்க முனைப்பில் பாஜக செயல்பட்டு வருகிறது. லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. என்ன ஆலோசனை செய்யப்பட்டது? ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மத்திய அரசு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வரும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களுக்குள் சீட் பகிர ஏற்பாட்டை எப்படி விரைவாக ஏற்படுத்துவது, கூட்டணியை எப்படி விரைவாக உறுதி செய்வது என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 நாட்கள் நடக்க உள்ள திடீர் நாடாளுமன்ற கூட்டம் குறித்து தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் தேர்தலுக்கு முன் நடத்த வேண்டிய சர்வே குறித்து இதில் ஆலோசனை செய்யப்பட்டது. முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தல் முன்பு நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதாவது டிசம்பர் ஜனவரி மாதமே நாடாளுமன்ற தேர்தல் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக அதை பற்றியும் ஆலோசனைகள் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இந்திய கூட்டணி கட்சி ஆலோசனை சமீபத்தில் முடிந்த நிலையில் திமுக அளவிலான தமிழ்நாடு கூட்டணி ஆலோசனை விரைவில் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் கூட்டணி கட்சி தலைவர் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பின்வரும் ஆலோசனைகள் செய்ய வாய்ப்புகள் உள்ளது. கூட்டணி கட்சிகள் எவ்வளவு இடம் கொடுப்பது, யார் யாருக்கு இடம் கொடுப்பது, எங்கே வேட்பாளர்கள் நிறுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் ஆலோசனை செய்யப்படலாம். முக்கியமாக கூட்டணியில் இருக்கும் முக்கியமான தலைவர்கள் இப்போது தேர்தல் பணிகளில் செய்வது தொடர்பாக ஆலோசனைகள் செய்யப்பட்டு வருகிறது. 2024 லோக்சபா தேர்தல் தமிழக திமுக கூட்டணி சார்பாக கமல்ஹாசன் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக தொகுதி 1 திக் அடிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக கோவையில் இவர் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சட்டசபை தேர்தல் கோவை தெற்கு தொகுதியில் கடுகளவில் கமல் வானதி சீனிவாசனுடன் தோல்வி அடைந்தார். அப்போது அவர் கூட்டணியில் இல்லை. இப்போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டால் கமலுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். பாரத் ஜோதா யாத்திரையில் இவர் காங்கிரஸ் கட்சியுடன் நெருக்கமாக காணப்பட்டார். கமல்ஹாசனை தென் சென்னை களமிறங்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தென் சென்னையில் கமல்ஹாசன் லோக்சபா தேர்தல் வேட்பாளராக களமிறங்கப்படுவார். மக்கள் நீதி மய்யம் சின்னத்தில் திமுக வேட்பாளராக இவர் களமிறங்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் சார்பாக சிவகங்கை கார்த்திக் சிதம்பரத்திற்கு, நாகர்கோவில் விஜய் வசந்தருக்கும் கொடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ராமநாதபுரம் மன்னிக்கவும் தாக்கூருக்கு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இங்கு மோடி போட்டியிட உள்ளதாக பேச்சு வரும் நிலையில் இஸ்லாமிய கட்சிகள் பதிலாக இங்கு காங்கிரஸ் இறக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது.